திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் ஊராட்சியில் இப்போ நம்ம இயற்கை விவசாய பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் கிரியேட்டுடைய நிறுவனத்தில் இருந்து அதனுடைய பயிற்சி இயக்குநராகவும் ட்ரஸ்டியாக இருக்கிற ஜெயராமன் ஐயா பேசுகிறேன். ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெல் ஜெயராமன் ஐயாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக நெல்மணிகளை வந்து பாதுகாத்து அதை விவசாயிகளுக்கு கொடுத்து அந்த இனங்கள் வந்து அழியாம இருக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்த ஒரு நபர். ஸோ அவர் என்னென்ன நெல் ரகங்கள்லாம் வந்து சேகரிச்சாருன்ற ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து இப்ப நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம பண்ணையில இந்த வருஷம் வந்து கட்டச்சம்பான ஒரு நெல், பாரம்பரிய நெல்லை வந்து இப்போ கொண்டிருக்கோம். அந்த நெல் வந்து கட்டச்சம்பா வந்து இந்த பகுதியில் வந்து ரொம்ப டெல்டா மாவட்டத்தில் பெயர் போட்ட நெல், டெல்டா மாவட்ட விவசாயிகிட்ட. ஏன்னா அந்த பாரம்பரிய நெல்லே அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய நெல், குறுகிய கால பயிர், இதுக்கு எந்த விதமான ரசாயன உரங்களும் தேவையில்லைங்கிறதுனால இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து இதை அதிகமாக கேட்கறதுனால இன்றைக்கி நம்ம பண்ணையில் வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி 60-70 ரக நம்மகிட்ட இருந்தாலும் கூட இதில் தனி கவனம் செலுத்தி இதில் நம்ம வந்து கட்டச்சம்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கட்டச்சம்பா முக்கியத்துவம் கொடுக்குறது காரணம் வந்து இது வந்து இதில் முக்கியமாக வந்து இந்த அசோலா நம்ம இதில் விடுறோம். அசோலா விடுறதுனால எந்த வித உரமும் இல்லாமல் நல்லா கரையர்னு வளருது. விவசாயத்துக்கும் வந்து அதிகமாக சொன்னால் மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது. இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமாக வந்து பழைய சாதத்துக்கு இதை வந்து உணவை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் அந்த அதை இன்னும் மக்கள்கிட்ட அந்த கரெக்டாக நம்ம கொண்டு போகிறதுக்காக அதை இந்த வருஷம் பயன்படுத்தணும். எவ்வளோ மகசூல் வருது? இது ஏக்கருக்கு வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 40 மூட்டை 45 மூட்டை எடுக்கலாம். ஒரு மூட்டைக்கு 60 கிலோ மூட்டை. இன்னும் நம்ம வந்து இப்போ பொதுவாக வந்து நம்மளோட முன்னோர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பாரம்பரிய நெல்லாம் குறைந்த மகசூல் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதை விவசாய பெரியவர்களாம் சொல்கிறாங்க. இல்லைங்கிறது அதுக்கு மாற்று சில தொழில்நுட்பம் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதுவரை நம்ம வந்து விதை பாதுகாப்பு பண்ணியிருக்கோம், விதை நேர்த்தி பண்ணியிருக்கோம், விதை நேர்த்தி பண்ணியிருக்கோம். ஆனால் விதை இப்போ தேர்வுன்னு ஒன்று பண்ணதில்லை. அப்போ இந்த விதை தேர்வுலேருந்து நம்ம இந்த விதை எடுத்தோம். அப்படி விதை தேர்வு எடுத்து பண்ணுற விதை தான் அதிகமான மகசூல் கொடுக்குது. அந்த விதை தேர்வுனா ஒரு வயலில் இறங்கி அதிகமான தூரில் அதிகமாக கதிர் வந்துருக்குது, அதிகமாக நெல் மணி பிடிச்சதில் அதை அதில் ஒரு 100 கதை செலெக்ஷன் பண்ணி தேர்வு பண்ணி கொண்டு அதை கசக்கி வச்சால போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது வந்து இந்த திருந்திய நெல் சாப்பிட சொல்கிறதுல முறையாக அது மாதிரி நம்ம கடைப்பிடிச்சோம்னா 1 ஏக்கருக்கு 240 கிராம் நெல்லே போதுமானது. மருத்துவ குணங்கள் இருக்கா அந்த இதில் மருத்துவ குணம் என்ன இருக்குன்னா இன்னும் பண்ணல, அதை நடந்துக்கிட்டு இருந்த வேலை இன்னும் இல்லை. இந்த நெல் வந்து கைவரச்சம்பா, ரொம்ப கைவரச்சம்பா வந்து டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப விவசாயிகள்ட்ட ரொம்ப பரிசாத்தமான ஒரு இதில் முக்கியமாக அதை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. அந்த நெல் பண்ண மட்டும் நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிப்புறத்தில் கரிகாலன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி, அவர் வந்து ஒரு 1 கிலோ எங்கேயே கிடச்சி அவர் வாழ்ந்து வச்சிருந்தார். அவர் சாகுபடி பண்ணதில் போய் நான் அந்த நெல்லை வந்து கேட்டேன், கொஞ்சம் நெல் கொடுக்க மாட்டேன்ட்டானாங்க. ஆனால் 1 முடி நாற்று தரேன்னு 1 முடி நாற்று கொடுத்துருக்காரு. அந்த 1 முடி நாற்றை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த நாற்று 1 முடியில் எப்படி நம்ம குறைச்சலாம் வந்து மகசூல் வந்து ஒரு 50-60 கிலோ இது நெல் எடுத்துடலாம். இப்போ 50 கிலோ 60 கிலோ நெல் எடுத்துலாம் ஒரு 30 பேருக்கு நம்ம விவசாயி இந்த வருஷம் 2-2 கிலோ கொடுத்துடலாம். இந்த நெல் கைவரச்சம்பா பொறுத்தளவுக்கு என்னென்னா வறட்சியிலையும் தாங்கக்கூடியது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தில் காவேரி நதி நீர் தண்ணி கிடைக்காமையும் இயற்கை சீற்றங்கள் இயற்கை வந்து ஒத்துழைக்காதனால ரொம்ப பாதிப்பு விவசாயிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இது வந்து இவ அப்படியே நினச்சி நிற்கிது. இது வந்து நடவு நடத்துக்கு மட்டும் தான் தண்ணி கொடுத்துருக்கோம். இடையில வந்து இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அப்பப்போ கொடுத்துட்ருக்கோம். அதிகமாக வந்து இதில் வந்து அசோலா போட்டுக்கிறதுனால தண்ணி ஈர பிடிப்போட இருந்துக்கிட்டு தளர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பயிரும் வந்து எந்த விதமான உரம் போடலாம், இதுக்கு பஞ்சகாவியம் மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ணுவோம். பஞ்சகாவியம் மட்டும்தான் பஞ்சகாவியம் பஞ்சகாவியம் வந்து ஒரே ஒரு தடவை எல்லாத்துக்கும் பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். வேறு ஒன்றும் போடல. இல்லைங்க நடவு நட்டால் ஒரு 20-25 நாள் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இது எத்தனை நாள் ஆகிருக்குது? இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 50-60 நாள் ஆகுது. மொத்த வயசு எவ்வளோ இந்த பயிருக்கு? இது வந்து ஒரு 90 நாள் அப்படி வந்துருப்பேன். 90 நாள் 110 90 சம்பாலம் 110 நாள் வரது. 110 நாள் சம்பாலம் 110 நாள் வர போயிருக்குங்களா? இருக்கு. இதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி எதுவும் தெரியுமா? இதே நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் தான் பண்ணைக்கு வந்திருக்கு. மறுற வருஷத்தில் என்னென்னு சொல்லணும். பாரம் கருப்பு அப்படிம்பாங்க. கிலோ 140 நாளில் வளரக்கூடியது நெல். இது வந்து ஒரு மீடியமான வளர்ச்சி வளரக்கூடியது. இது கர்நாடகா மாநிலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அங்கேருந்து ஒன்று நம்ம வயலில் வருதா என்ன பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த நெல் வந்து போட்டேன். நல்லாவே வந்திருக்கு. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப ஏற்றது. இது சன்னமும் இல்லை, மோட்டார் ரகமாகவும் இல்லை, மீடிய ரகமாகவும் இருக்கும். இது வந்து அரிசி நெல் வந்து சாப்பாக இருக்கும், அரிசி வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த ரகம் இப்போ எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் அசோலா தான் அதுக்கு வரும். வயல அசோலா போட்டு அசோலா செத்து பண்ணி மடிச்சு பண்ணி திரும்பி மடிச்சுட்டு வரோம். அசோலாவிலே வளரக்கூடிய வேற என்ன உரம் போட்டிருக்கீங்க? இதுக்கு என்ன நம்ம என்ன செய்யறோம்னா பஞ்சகவி அடிக்கிறோம், மூலிகை பூச்சி வெட்டி எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து மூலிகை பூச்சி வெட்டி அடிக்கிறதுனா பூச்சி வந்த பிறகு அடிக்கக்கூடாது, பூச்சி வரதுக்கு முன்னாடி அடிச்சு விட்டுறது. அந்த இதை கேட்டு
இன்னைக்கு இந்த இதை பாக்குறோம்ல சேலம் சொன்னான்னு சொல்லக்கூடியது, இது சேலத்து மாவட்டத்துக்காக உரிய நெல். இன்னைக்கு அது என்ன, நான் வந்து போய் கர்நாடகாவில் போயிட்டு இருக்கேன். கர்நாடகா நல்லா விளைச்சல் 150 நாளில் வருது, நல்லா நம்ம இதுலேயும் வந்து மகசூல் நல்லா வரும். கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மூட்டை ரேட் வரும். மையாக்கருக்கு 30 மூட்டை ரேட்டில், 60 கிலோ மூட்டில் ஒரு 30 மூட்டை இருக்கலாம். அதில் இது நல்லா இருக்கும். அரிசி வந்து வெள்ளையாக இருக்கும், நல்லா பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் மருத்துவ குணம் இதில் எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் சத்துள்ள நெல். இது நம்ம பார்க்குற இது வந்துங்க ஜீரக சம்பா. நான் ஏற்கனவே சொன்னேன் ஜீரக சம்பாவில் 3 இருக்கு. சரி, ஒன்று வந்து வாசனை சீரக சம்பா, ஒன்று சவு சம்பா, ஒன்று சாதாரண சீரக சம்பா. இது சாதாரண சீரக சம்பா, அதில் அழகாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கு வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 24 மூட்டைக்கு மேலே வராது. ஒரு 20-20 மூட்டை தான் இதில் எடுக்க முடியும். சரி, இது நல்லா வந்து மற்ற பிரியாணி இந்த மாதிரி விஷயத்துக்கு வாங்குறாங்க. என்ன விலை விற்கிது? இது இதோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா, விலையை போய் தான் பார்க்கணும். இந்த என்னோட அரிசி வந்து 100 ரூபா வரும் போயிட்டு இருக்கு. சாதாரண ரசாயனம் பண்ணாலும் அது நிற்காது. சாதாரண உரம்லாம் பார்த்தீங்கன்னா சாயத்துல மகசூல் எடுக்க முடியாது. இதெல்லாம் எந்த உரமும் நம்ம போடுவோம், இயற்கை மூலம் பஞ்சகை முடிய பிடிச்சி மட்டும் போடணும், அதை எடுத்து விடணும். அதனால வந்து இது ஒரு 20-24 மூட்டை நம்ம எடுக்கலாம். இதோட விலை வந்து இன்னைக்கு 80 ரூபா 100 ரூபாய் கிலோ போயிட்டு இருக்கு. அரிசி விதையா நெல்லா விதை கொடுத்தா 200-200 ரூபாய்க்கு விதை நல்லா சுத்தமாக பண்ணி விதை கொடுத்து விதை தெரிவி பண்ணி கொடுத்தா விதை கூட 200 ரூபாய்க்கு விவசாயம் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த பார்க்குற நெல் இருக்க, இது வந்து குழி அடித்தான் குடவாளை. சரி, இந்த குடவாளை நெல் வந்துங்க சிவப்பரிசி, கிட்டத்தட்ட 120 நாளில் மகசூல் வரக்கூடியது. இப்படி சாஞ்சி கிடைக்கனு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து நெல்லை வந்து எதுவும் பாதிக்காது. மிஷின் அவுட் கூட இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு இது. இது வந்து குடவாளை இது எதுக்கு நீ சாப்பிட்றாங்கன்னா, முக்கியமாக இதில் ஒரு மருத்துவ குணம் என்ன இருக்குன்னா, மகப்பேறு அதாவது பிரசவமாக இருக்கிற காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் இதில் கஞ்சி வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயன்பாடு. இதை அதை தான் வச்சு கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து அந்த கடந்த காலம்லாம் வந்து டெலிவரி தானாகவே குழந்தை பிறந்திருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் விட்டு நம்ம விலகி போனதுனால தான் ஒரு சாதாரணமாக எல்லாருமே சிசரிங் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டோம். இந்த கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி காலத்தில் இந்த ரக அரிசியை வந்து சாப்பிட்டாங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த நெல் வந்து சென்ற ஆண்டு தான் நம்ம கை கிடச்சிச்சிங்க. கிடைச்சது வந்து 150 கிராம். இந்த 150 கிராம் நெல்லை வந்து பாருங்கள், இப்போ ஒரு 75 குழியில் நட்டுருக்கேன். 100 பேர் 150 கிராம் நெல்லை கொண்டு வந்து 75 குழியில் ஒத்த நாட்டு முறையில் நட்டுருக்கேன். இந்த ஜீரக இது இதுக்கு பேர் வந்து இழுப்பப்பூ சம்பா. இது என்ன, இதில் மருத்துவ குணம் சொல்கிறாங்கன்னா, எப்படியாப்பட்ட இடுப்பு வழி என்ன வழியாக இருந்தாலும் இது வழியை உடம்பு வழியாக இடப்பு வழியாக கேட்க எடுக்கக்கூடிய இது ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்குது. இதை வந்து மருத்துவ சித்தாவில் நிறையா பயன்படுத்துகிறாங்க. இதுவும் வந்து சித்தாவுக்கு வந்து 200 கிலோ வந்து 200 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம விவசாயிகள் வந்து இதை வந்து சாப்பாட்டு நம்ம வந்து உணவாகவும் பயன்படுத்தலாம். இதை யாருக்கு அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்கன்னா, நோய் வாய்ப்பு மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு, சிகிச்சை பெறவங்களுக்கு இதில் வந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 140 நாள். இது வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 27 மூட்டை, ஒரு 30 மூட்டைக்கு நெருங்கி விளையுது. 30 மூட்டை குறையாமல் விளைஞ்சது. இதுக்கு வந்து எதுவுமே இதில் என்னென்ன இந்த ரகம்னா எந்த விதமான ரசாயன வரணும் பூச்சிக்கொல்லிகளும் கேட்கறதில்ல. இது என்ன கேட்குதுன்னா, இது எதுவும் கீழே இருந்தால் எடுத்துக்கிறேன், இது இல்லை நம்ம ஆசைப்பட்டு கொஞ்சம் அதிகமாக மாசணும்னா பஞ்சகவியாக மூலிகை பூச்சி வட்டியை கொடுத்தாலே போர்மான நிலைப்பாட்டில் இதெல்லாம் வருது. அந்த கலையெல்லாம் அமுக்கிட்டு இது மேலே வந்துடும். இந்த வயலில் பாருங்கள் எந்த கலையும் இருக்காது. கலையெல்லாம் இருக்குது. என்ன காரணம்னா, களை எடுத்து இல்லைங்களா? களை எடுக்கலாம். இது என்ன கலையெல்லாம் அமுக்கிட்டு மேலே வரக்கூடிய ஒரு ரகம். என்னென்னா, பொதுவாக நம்ம விவசாயி தப்பாக பண்ணிட்டுருக்கேன்னா களை எடுக்கணும்னு கேட்டுக்கணும். களை என்பது விவசாயம், அது ஒரு துணையான உள்ளதான். களையை எப்போ எடுக்கணும்னா, களை வந்து பயிர் வளர்ந்துட்டுனா பயிர் மேலே உயரம் வளர்ந்த உடனே சூரிய ஒளி களை கிடைக்காது. சூரிய ஒளி களைக்கு கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக் செத்து அப்படி உட்காந்துடும். ஆனால் அது தெரியாமல் நம்ம விவசாயி உடனே அதை பிடிங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம விவசாயம்லாம் களையை பிடிங்க வயலில் போட்டு மிதிப்பாங்க தான், களையை பிடிக்க பிடிக்க மாட்டாங்க. களையை மீச்சு வர பழக்கம் தான் நம்ம வந்து களை பிடிச்சிருக்கோம். களையும் கூட உரம் தான் அப்படின்னு நிலைப்பாடு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இழுப்பப்பூ சம்பா விதை வந்து சென்ற ஆண்டு கிடச்சிதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். சென்ற ஆண்டு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு, விவசாய நிகழ்ச்சிக்கு இது போயிருந்தேன். அங்கே மோந்தனூருங்கிற ஊரில் அங்கே ஒரு விவசாயி நம்மகிட்ட பாரம்பரிய நெல்லை வாங்க வந்தார். வந்தவர் கொண்டு வந்து இதில் ஒரு 150 கிராம் நெல்லை கொடுத்து, இதை நீங்கள் கொண்டு போய் சாவடி பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாரு. என்ன நெல்லுன்னு கேட்டேன். இதுதான் இழுப்பப்பூ சம்பா அப்படின்னாரு. அப்போ இழுப்பப்பூ சம்பா என்ன பண்ணணும்னு கேட்டேன். இந்த மாதிரி மருத்துவமனை கொண்டு நல்லாயிருக்கும் பண்ணி பாருங்கன்னாரு. இன்றைக்கி வந்து 150 கிராம் பண்ணியிருக்கோம், 75 குழி நட்டுருக்கோம், நல்லாவே இருக்குது. இது வந்து அங்கே திருமருகளை சேர்ந்த ஒரு ஆசிரியர் பாலசுப்ரமணியர் ஆசிரியர் இதை கொடுத்தாரு. அதே போல் 100 விவசாயிகள் இருக்காரு திருமருகளில், அவரும் இதை வந்து நிறைய விவசாயிப்பாங்க அந்த ஊரில் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய அளவு இது போயிட்டுருக்கு. சரி, கைவர சம்பா. சரி, நம்ம முன்னோர்கள் காலத்தில் கைவர சம்பா, நிறைய கட்டச்சம்பா,
குட்டச்சம்பாலாம் நிறைய ரகம் சொல்லுவாங்க. சரி, அதில் கைவர சம்பான்னு சொல்லக்கூடிய ரகம் ரொம்ப சேமாக பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியில் சொல்கிற 1009 மாதிரி தான் இருக்கும் இந்த நெல். சரி, ஆனால் இதில் வந்து நல்ல மணி பிடிக்கும், நல்லா சரி அதிக வளர்ச்சலாக தரக்கூடியது, பாரம்பரிய ரகத்திலே அதிக வளர்ச்சலாக தரக்கூடிய ரகம். இதை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 45 வரலாம் நம்ம எடுத்தோம். 45 ஆமாம், 45 மூட்டை வரலாம் சென்ட்ராண்ட் எடுத்தோம். இந்த நாட்டோட கிளம்பி 50 தாண்டிடும் அப்படின்னு திட்டமிட்டு பண்ணிருக்கோம். சரி, இதை வந்து தமிழ்நாடு பூரா நம்ம விவசாயத்தை கொடுத்தாச்சு. சரி, இதில் என்னன்னா இது வந்து இயற்கை சீரகம், வேகம் ரொம்ப உயரமும் இல்லாமல் நம்ம விவசாயத்தை பொறுத்தளவுக்கு உயரம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நெல் கருங்குருவ நெல்லுங்கிறது 90 நாளுங்க. சரி, 90 நாள் இது அதிகபட்சம் வளர்த்துல வந்து ஒரு 25 மூட்டை எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. இதில் என்ன மற்ற பாரம்பரிய நெல்லோட மிக மிக அதிகமான விலை போகிறது இந்த நெல் தான். நெல்லே கிலோ 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு போகுது. சரி, ஏன்னா இந்த நெல்லை வந்து உணவாக நம்ம சாப்பிட முடியாது. சரி, இந்த நெல் வந்து மருத்துவ குணத்துக்காக வந்து சித்தா மருத்துவத்துக்காக மட்டுமே, மூலிகை மருத்துவத்துக்கு சித்தா மருத்துவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. சரி, இது எப்போ சாப்பிடணும்னா நம்ம நோய் வாய்ப்பட்டு ஜுரமாக இருக்கிறப்ப கஞ்சி வச்சு சாப்பிடணும். அப்போ கஞ்சி வச்சு சாப்பிட்னா அந்த மெடிசனை சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. தவிர மற்ற சித்தா மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு எங்கே இருந்தாலும் நெல்லை வாங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த விவசாயத்தை பயன்படுத்தலாம், மருத்துவத்துக்கு போகுது. சரி சரி, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ரக நெல் இருக்கு. அதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய விவசாயிகள்ட பின்பற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நெல் வந்து கர்நாடகால இருந்து கொண்டு வந்து அப்ப கர்நாடகால இருந்து கொண்டது ஒரு நெல் வருது, ஒரு நெல் வரல. இந்த பக்கத்து பக்கத்தில் பாத்தீங்கன்னா சேலம் சென்னா வருது, இந்த ஜீரதம்பா, அந்த ஜீரதம்பா வரல. அப்ப வந்து என்னன்னா இப்போ எப்பயுமே வந்து எல்லா நெல்லும் எல்லா பகுதிக்கும் வராது, அந்தந்த பகுதிக்கு ஏற்றதே சில இருக்கு. எது ஏற்றதோ அதை பரிசோதனை பண்ணிட்டு பண்ணணும். அப்பதான் நம்ம விவசாயிட்ட சொல்றோம், எங்கேயே ஒரு நெல் கொடுக்குறாங்க, எங்கேயே ஒரு சாலை எங்கேயே தயார் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாயில வாங்கி கொண்டு மொத்தமாக போடக்கூடாது. ஒரு ஒரு கிலோ எடுத்து ஒரு மூலையில நட்டு பார்த்து அது நல்லா இருந்தால் மறு வருஷம் போடணும். அந்த நிலைப்பாட்டை விவசாயம் ஏற்படுத்தினது தான் உதாரணத்துக்கு இது நம்மளுக்கு ஜீரக சம்பாது, கர்நாடகா ஜீரக சம்பா பொறுத்தவரைக்கும் நமக்கு வராது. நம்ம வந்து சீடு பேங்க் இங்கே வச்சிருக்கோம் விதை வங்கின்னு. அந்த விதை வங்கியை கூட ஒரு சமுதாய விதை வங்கியாக சொல்கிறோம். நம்மள்ட்ட மட்டும் இல்லை, நம்மளை நான் பார்த்து நம்மள்ட்ட இருக்கிற விவசாயில அப்படியே மாவட்டத்துக்கு ஒரு 2 பேர் 3 பேர் அதை தேர்வு பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நன்னிலத்தில் உத்தமன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி, அவர்கிட்ட சொல்லி அவர் ஒரு 10 நெல்லாக பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம நெல்லை வந்து எல்லாருமே இப்போ இங்கே நான் போட்டேன்னு சொல்லலாம், புயல் வந்தது மாதிரி எங்கேயாச்சும் வந்து இயற்கை சீட்டில் அனுப்பிச்சு போயினா இல்லாமல் போடும். அப்போ தமிழ்நாடு பூரா பறந்து நம்ம அதை கொண்டு போயிட்டோம்னா அங்கங்கே பாதுகாத்துற முடியும் நோக்கத்தை சென்ற ஆண்டுலேருந்து நன்னிலத்தில் உத்தமன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி, அவர் பராமரித்து அவர் ஒரு 12 ரகம் வச்சுருக்காரு. அதுக்கு பக்கத்தில் பூலஞ்சி ஒரு விவசாயி, அவர்கிட்ட ஒரு 12 ரகம் கொடுத்துருக்கோம். அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 42 ரகத்தையும் கொடுத்தோம். 42 சாரதா ஆசிரமம்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் போனால் முசிறி போகணும், முசிறியில் வந்து யோகநாதன் ஒருத்தர் நண்பர், ஒரு விவசாயி, அங்கே அவர் பண்ணிட்டு இருக்காரு. புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஆதப்பன் சொல்லிட்டு ஒரு விவசாயி, அவர் வந்து ஒரு 18 ரகத்தை பாதுகாக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 சமுதாய வங்கியை இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம். 40 இடத்துல விதையை உருவாகிட்டு இருக்கு, அங்கங்கே போயிட்டு இருக்கு இந்த விதையெல்லாம். இது வந்து கருப்பு கவுனி. சரி, 110 நாள் வந்துச்சு. நான் விவசாயத்துக்கு இப்போ தான் அறிமுகமாயிருக்கேன். சரி, ரொம்ப நாள் அதை செய்யணும்ட்டு இந்த ஆண்டு செஞ்சுருக்கேன் சார். இந்த நெல், இந்த நெல் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி சிஆர் இந்த குருவைகள், இந்த டீக்கன் எண்ணெய் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் சார். சரிங்க, ஆனால் இந்த வந்து இது இந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேன். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கு, பரவாயில்ல. சரிங்க, ஆமாம். அது எப்படி உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுங்க? நான் இந்த அடிக்கடி இந்த இடத்துல போய் இயற்கை விவசாயத்துக்கு போவேன், ஆதரங்கத்துக்கு இந்த பண்ணைக்கு போவேன். அதெல்லாம் இப்போ என்ன காலத்துக்கு வேலாத்துலையும் அதுக்கப்புறம் என்ன வேலைகள் செஞ்சீங்க? இது களை எடுத்தீங்களா? களை கூட எடுக்கல சார். களை கூட எடுக்கல. களை எடுக்க எடுக்கல. இதுவும் வந்துட்டு உரம், மேல் உரம், கீழ் உரம், எதுவுமே கிடையாது. எந்த எதுவுமே அடிக்க ரஜாயன கலவை எதுவுமே செய்யல. களை எடுத்தீங்களா? களை எடுக்கல. களையும் செய்யல. இந்த ஆண்டு களையும் செய்யல.
தண்ணீர் நீர்ப்பாசனம் மட்டும் பண்ணலாம் இங்கே வச்சிருக்கேன். சரி, வீட்டில் கூட சொன்னாங்க இது என்ன இப்படி பண்ணிருக்கு சரியா இல்லையா நல்லா இருக்காது கண்டா நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னாங்க. இப்போ இதெல்லாம் வரவே இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் வந்து பாதி வீட்டோட சொன்னாங்க பரவாயில்ல இதே போட்டுனால பரவாயில்லையே எல்லா வைக்கலா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிகேஎம் 9 சிஆர் 1009 வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை கிடைச்சது? அது 25-30 மூட்டை வரையும் கிடைக்கும் இந்த ஏரியா பொறுத்தவரை. ஆனா அவ்வளவு செலவு கூட சார், செலவு கூட இதுல எந்த செலவுமே இல்ல எனக்கு. அதான் நெல்லு போட்டு கம்மியா விளைஞ்சா கூட பரவாயில்ல செலவுகள் கம்மி. இதுல எவ்வளவு வரும் நினைக்கிறீங்க? இதுல நினைக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு வந்து 20 மூட்டை வரலாம். இல்ல 20 மூட்டை வந்தாவே உங்களுக்கு வந்துட்டு செலவே இல்லையே. செலவே இல்ல லாபம் தான். செலவே இல்ல, செலவு கிடையாது, எந்த செலவும் இல்ல. வீட்டுக்கு வச்சுக்க போறீங்களா நெல்ல எப்படி அரிசி பண்ணி வச்சுக்குவீங்களா? வீட்டுக்கு மாடு இருக்கு. எத்தனை மாடு இருக்கு? மாடு ஒரு 4 மாடு. மத்த விவசாயிகள் நீ என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? நான் இந்த விவசாயத்தினால அபிவிருத்தி பண்ணி என்ன செய்யணும் சொல்லி விரும்புறேன். இப்ப பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? பாத்து சொல்றாங்க பரவாயில்ல ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க போயிருந்தா இதான் மஞ்சள் பூக்கல அந்த அளவுக்கு அந்த வறட்சி தாங்கி வந்துச்சு. தண்ணி இருந்தா தான் பயிர் வளரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது அப்படி இல்ல, தண்ணி இல்லாமல் கூட 4 வறட்சி வந்துருச்சு. இந்த கருப்பு கவனி நெல்லோட மருத்துவ குணம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல சார், அவ்வளவு தெரியல. ஏதாவது பூச்சினால நாய்க்கடி விஷயத்தெல்லாம் கட்டுப்படுத்துங்கிறாங்க அப்படிங்களா? சித்த வைத்திய முறை அதாவது நோய் பூச்செல்லாம் ஏதாவது வந்திருக்கா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இந்த கருதல மட்டும் கடிச்சு கடிச்சு அப்படி அந்த இது கருது வரும்போது விஷம் வந்தது. கதின வாய் பூச்சின்னு சொல்லுவாங்க, அது வந்தது. அது கூட சொன்னாங்க எந்த மருந்து யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா கருதையும் அடிச்சிருக்கு. பாக்கி எந்த வேலையும் இந்த பூச்சியும் வரல சார். இதுல காட்டியானம்னு நெல் இருந்துச்சு. ஆமா, நல்லா வறட்சியை தாங்கி தாங்கி வளர்ந்துருக்கு. இது இந்த வயலுக்கு இயற்கையா இருக்கிறதுனால ஒரு 100 குழி தண்ணி இறங்கினா போதும், அப்படியே இழுத்துக்குது சரன்னு இழுத்துக்குது. இப்ப கூட தண்ணி நிக்குது. ஆமா, தண்ணி இறக்கிய இல்ல, அதுவா தண்ணி நிக்குது எப்படி நிக்குதுன்னு தெரியல. அந்த இயற்கையோட அமைப்பு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இதுல இது கடையெல்லாம் எதுவும் போடலீங்க? வரமோ கடையோ? எந்த கடையும் போடல, ஒன்றும் போடல. இந்த வைக்கலை மட்டும் போன வருஷம் உதறி விட்டேன். சரிங்க, என்ன வைக்கணுங்க? அது காட்டியான காட்டியான வைக்கல. அப்படி அப்படியே வயல்ல உதறி விட்டேன், அப்படியே போட்டேங்க. ஆமா, காட்டியான விதை தெளிச்சோன்னா என்ன பண்ண, மழை பெஞ்சா காட்டியான நெல் முளைக்கட்டும், இல்லாட்டினா உரம் செடியா பசலி முளைக்கட்டும். பசலி விதையும் தெளிச்சு விட்டேன், அதுவும் தரக்கு பாருங்க. அப்படிங்களா? ஆமா, இது முளைச்சிருக்கு. அது தண்ணியை தாங்கி வளருது. அதான் பசலி தண்ணியில வளராது. ஆமா, தாங்கி வளருது. தெளிச்சு விட்டு போறோம் கோடையில. வயல சும்மா போடாம இது ஆடு மாடு தின்னு தின்னே வளர்ந்தது. அந்த கோடையில வந்து வறட்சியில ஆடு மாடெல்லாம் வந்துகிட்டே இருந்தது. அது கடிச்சு கடிச்சு தின்னு தின்னே இந்த நெல் வளர்ந்துருக்கு. ஆமா, வளர்ந்த இந்த உயரம் வந்துருக்கு. ஆமா, நெல் பேரு தூயமொழி சார். இந்த விதை வந்து ஆத்திரங்க உயர்த்தி விவசாய பண்ணையிலேருந்து வாங்கினேன் நான் வந்து. இது வந்து நேரடி வகுப்பு தான் செஞ்சேன். அதிகம் ஒன்றும் செலவு நான் ஒன்றும் பண்ணல. இது வந்து நேரடி வகுப்பு மட்டும்தான், கலையோடு எடுக்கலாம் வந்து, எதுவுமே செய்யலை. தண்ணி அரிசி செலவு மட்டும்தான். ஓரளவுக்கு இப்போ நல்லா இருக்குது. இப்போ எத்தனை சென்ட் போட்டிருக்கீங்க? இது
தூயமல்லி மட்டும் 1.5 ஏக்கர் போட்டிருக்கோம். 1.5 ஏக்கர் போட்டிருக்கோம். எவ்வளோ நிலம் நெல் உங்களுக்கு இதாச்சு? நெல் எத்தனை நெல் வாங்கினீங்க? 1.5 ஏக்கர் 3.5 கிலோ வாங்கினீங்க? 30 கிலோ வாங்கி நேரடி வெதப்பு, மிஷின் நடவு, மிஷின் வெதப்பு, நேரடி வெதப்பா செஞ்சதுதான். சரிங்க சரிங்க. இப்ப மறுபடியும் என்னென்ன பண்ணீங்க? பண்ணதுக்கு அப்புறம் இது விட்டு ஓட்டீங்களா? எதுவுமே செய்யல சார். எதுவுமே பஞ்சகாவியா எதுவும் அடியோரம் போடல, எதுவுமே பண்ணல. எரும கடை கட்டினதுதான், நாட்டு உரம் மட்டும்தான். எரும கடை கட்டினீங்க? ஆமா. எத்தனை நாள் கட்டினீங்க இது? அது வந்து மொத்தம் ஒரு 15 நாள் கட்டினா சார். எல்லாம் மொத்தமா 15 நாள் கட்டி 3 ஏக்கர் இருக்கும். எத்தனை எரும இருக்கு இதுல மொத்தமா? 150 எரும கடைங்களா மாட்டு கடைங்களா? எரும கடை, மாட்டு கடை, மாட்டு கடை. எரும மாட்டு, எரும மாட்டு கடை. எரும மாட்டு கடை இருக்குங்களா? ஆமா ஆமா, இந்த பகுதியில் மட்டும் தான் இருக்கு. ஓஹோ, வருஷம் வருஷம் கட்டுறது சார். அதுதான் செலவு கொஞ்சது, வேற நான் எதுவுமே இல்ல. தண்ணி அரிசி செலவு மட்டும் தான். என்ன ரகம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? D9 இந்த இது CR 1009 மதுரஞ்சி அந்த ரைட்டு தான் சார். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க உணர்றீங்க? எதுக்கு TVM 9? இல்ல, எனக்கு வந்து 2-3 வருஷமா ஆசை சார், இயற்கை விவசாயம் பண்ணணும்னு. இந்த நெல் திருவிழாவுக்கும் போவோம் பண்ணுவோம், அதெல்லாம் சாத்தியப்படல, அதுக்கான சூழ்நிலை ஒத்துவில்ல. ஆனா இந்த வருஷம் செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் செஞ்சது சார். இல்ல சாரு கேக்குறது, அந்த நெல்லும் சாப்பிட பண்ணல, அதுக்கு இதுக்கு என்ன பாக்குறீங்கன்னு வித்தியாசம் ரகத்துல வந்துட்டு கேக்குறேன். ரகத்துல வந்து அது வந்து நம்ம ரசாயன உரம் போடுவோம், நல்ல விளையும். ஆனா நான் இது வந்து எதுவுமே பண்ணாம நல்லா விளைஞ்சிருக்கு. சரிங்க, வயது என்ன? எத்தனை நாள் ஆகுதுங்க இந்த போட்டுங்க? இது 110 நாள் ஆகுது சார். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் TK9 சொல்றீங்களா? அந்த TK9 110 நாள் ஆச்சுன்னா எத்தனை நெல், நம்ம நெல் மணியில் இருக்கும் கிலோ எத்தனை பிரிவீங்க? அதுக்கும் இப்ப நீங்க போட்டுக்கிறீங்களா? ஆமா, இதுக்கும் அதுக்கு இதுக்கு எத்தனை கிலோ வித்தியாசம், மணியில வித்தியாசம் இருக்குங்க? அது தெரியல சார், இந்த வருஷம் தான் புதுசா போட்டுருக்கேன். அப்படிங்களா? ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா எத்தனை ஏக்கராக்கு? 3 ஏக்கராக்கு 15 நாள் போட்டு. என்னைய பொறுத்தவரையும் எல்லாரும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை சார். அதான் என்னைய பார்த்துட்டு ரெண்டு பேர் பண்ணணும் அந்த ஊர்ல, அதான் எனக்கு வந்து ஆசை. அது மட்டும் இல்ல, பாரம்பரிய நெல்லை பத்தி என்ன மறுபடியும் போடுவீங்களா? உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா சார். இப்ப இது என்ன நெல் போட்டிருக்கீங்க? வேற தூயமல்லி, சூரக்குருவை, கவுனி, தூயமல்லி போட்டுக்கலாம் இப்ப வந்து அப்படின்னு. வீட்டுல உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்க இந்த நெல் போடுறதுக்கு? வீட்டுல ஒத்துழைக்கிறாங்களா எல்லாரும்? கண்டிப்பா சார், ஒத்துழைப்பு. யாரும் திட்டுறது இல்ல, இதெல்லாம் அப்பாவோட ஆரம்பத்துல வந்து தூயமல்லியே போட்டுக்கலாம், சூரக்குருவு போட்டு அப்படின்னு. ஆனா இப்ப எங்க அப்பா வந்து என்ன சொன்னாங்க, நெல்ல விளையாட்டாலும் பரவாயில்ல, வக்கீல் இருக்கு மாட்டுக்கு. மத்த விவசாயிகள் வந்து உங்க வயலை பாக்குறாங்களா? இந்த உங்க ஊர்ல இருக்கிற விவசாயிகள் பாக்குறேன் பாத்து என்ன சொல்றாங்க? பாத்து அவங்க வந்து எல்லாம் யூரியா போடுங்க, கொஞ்சம் TAP போடுங்க, பொட்டாஷ் போடுங்க, அப்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நான் எதுவுமே தொடவே இல்ல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கரண்ட்ல வந்து விதைய குடுங்க. டைரக்ட் ஸ்விங் மெத்தட்ல போனது, ஆகஸ்ட் 30 சென்னைக்கு போனது. வெரைட்டி வந்து வெள்ளை பொருளி தெளிச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்பயும் சரி இப்போ சரி, இது வரைக்கும் ஒரு பிட்டு கூட எந்த விதமான இது கொடுக்கல, வெறும் தண்ணி மாத்திரம் பாஞ்சிருக்கு, அவ்வளவுதான். டோட்டலி ஆர்கானிக். ஒரு 4-5 வருஷமா பண்ற வாசி, இது வரைக்கும் நிலத்துல ஆன வளத்தை பொறுத்து தான் இது வந்திருக்கு, ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் ஏன் தெளிப்பு பண்ணோம்னாக்கா, தண்ணியோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு புரியாத ஒரு கட்டத்தில் விவசாயத்தை துவக்கணும். அப்போ வந்து டைரக்ட் சோயிங் வந்து வறட்சியை தாங்கும் அப்படின்னு, வெள்ளை பொண்ணி டைரக்ட் சோயிங்க்கு நல்ல ரகம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து இதுக்கு போனோம். இது இன்னை வரைக்கும் அது தாங்குது. நார்மலாக வெள்ளை பொண்ணியோட பார்த்தீங்கன்னா சாயிர குணம் இருக்கும், இப்போ அதில் சாயாத தன்மை இருக்குது. வளர்ச்சியும் நல்லா, அந்த எரு கொடுத்தா வளர்றதுக்கு ஈக்குவலாகவே நல்லா வளர்ந்துருக்கு, எந்த விதமான இது இல்லை. இப்போ இறங்கி ஒரு ஒரு ஃபீல்டை ஒரு ஒரு தூரம் பார்க்குறப்போ, அந்த இதுக்கும் இந்த மற்ற ஃபீல்டு எல்லாமே நடவு,
இந்த ஒரு பிளாட் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெச்சில் அப்படி போகும் கடைசியில் அந்த கரை வரலாம். ஆமாம், அப்படி போய் கொஞ்சம் இப்படி எல்லாம் மாரி போகும். இந்த 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 பே ஒரு க்ரீனில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த டார்க் க்ரீன் வந்து நடவு பார்த்தாரு. இப்போ இறங்கி பார்க்குறப்ப இதுக்கும் இதுக்கும் தூரம் நீங்கள் தொட்டாலே டில்லர்ஸையும் பார்க்கலாம், தூரையும் பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தம் வந்து இதில் இருக்கிறது இதில் இருக்காது. இதுவும் வெள்ளை பண்ணி தான் இல்லை, இது வேற ரகம். அந்த ஃபீல்டு வந்து 1009, இது வந்து 46 நினைக்கிறேன். 46 இன்னும் இப்போ இறங்கி ஃபீல்டை கொஞ்சம் பார்க்கணும். இதில் வந்து இந்த பொறி வண்டு எல்லாம் இருக்கு பாருங்க, பொறி வண்டு வந்து இதில் வந்து இல்லாட்டி இதில் தான் ஃபீடாகும். இங்கே வந்துடுங்க. ஆமாம், கேமரா இது வந்து அது இல்லாதப்ப இதில் பூச்சி வந்து அங்கே பிடிக்குது, இல்லாட்டி இது தான் ஃபீட். இது என்னங்க, இது என்ன பேருங்க? இது வந்து இந்த கொடி ஒன்று, ஆலக்கொடி. ஆலக்கொடி இல்லை, ஆலக்கொடி சின்ன எதுக்கு வேர் அதிகமா இருக்கோ அதுதான் நல்லா பாதிக்கும். நான் வந்து கடல் பாசி இதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஓகேங்க, இது நீங்களா இது பண்ணிருந்தீங்களா? இது அதான் இருக்க தானா வந்தது தான், தானா வந்தது தான். அதை எடுக்கவே இல்லை, எடுக்காட்டியும் வந்து இதை பாதிக்கல. ஆனால் இந்த நடவப்ப என்ன பண்ணேன், இது தெளிப்பப்ப காராமணியும் இது கொள்ளும் கலந்து தெளித்தேன். ஏக்கருக்கு 5 கிலோ வீதம் கலந்து, இது வந்து 12 கிலோ வீதம் தெளித்தேன். நெல் முளைச்சி மடக்கி மடக்கி விழுகிறான் உள்ளத்து வெள்ளம் மாதிரி தண்ணி வந்தாலும் தானாக அழிஞ்சு போயிடுது. ஆரம்ப கட்டத்துல மத்த கலையை முளைக்காம இது வரணுங்கிறதுக்காக செஞ்சேன். புழுதியில வந்து மத்த கலை முளைக்கிறது தான் ப்ராப்ளம். அதனால இந்த மெத்தடுக்கு போய் அப்படி செஞ்சேன். கொள்ளு சீக்கிரம் அழுகிடுது. ஆமா, கொள்ளு வந்து சின்னதா இருக்கு, அது சீக்கிரமே கழுதாயிடுது. ஆனா காராமணி நல்லா கொடி மாதிரி வளர்ந்து இடையில ஒன்னு கூட இருக்கும். அது எவ்வளவு நாள் அது தாங்குங்க? இல்ல, கொள்ளு எத்தனை நாள் எவ்வளவு நாள் தாங்கும்? ஒரு 15-20 நாங்க வந்து 18 நாளைக்கு அப்புறம் தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அது வரைக்கும் சுத்தமா ட்ரையா தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பெஞ்ச மழைக்கு அப்புறம் இந்த பக்கம் அது பள்ளமா இருக்கலாம், தண்ணி நிக்கிறப்ப சீக்கிரம் அழிஞ்சிட்டு மேட்டுக்கு அந்த பக்கம் அழுவ லேட்டாச்சு. சரி, நார்மலா எவ்வளவு நாள் இருக்கு? 60-70 நாள் வரைக்கும். காராமணி வந்து 60-70 நாள் தாண்டி இன்னும் கூட இருக்கு. ஓகேங்க, இன்னும் கெட்டு போல. சரி, கொள்ளு வந்து இட்ஸ் நோன் ஃபார் ட்ரை கிராப். தண்ணின் வந்தாவே வந்து அவனுடைய லைஃப் வந்து ரொம்ப கம்மி. அதனால புழுதியில தெளிக்கிறப்ப தெளிச்சிடுறப்ப அது என்ன பண்ணுது, இந்த ஸ்பேஸ் அது ஆக்குமை பண்ணி கலையை முளைக்க விடாம பண்றோம். ஃப்ளட் ஆனால் நேச்சுரலா அது அழிவு போயிடுது, உரமாயிடுது, கலையை கட்டுப்படுத்திடுது. இந்த பாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சீடு பேங்க் மாதிரி விதை வங்கி. சரி, பேங்க்ல பணத்தை போடுற மாதிரி இதுல வந்து விதையை போட்டு வச்சுட்டோம்னா என்னைக்கு நமக்கு விதை எப்ப தேவை அப்ப எடுக்கலாம். இதுல என்ன பண்ணிருக்கோம்னா, பனைமரத்தினுடைய மட்டனுடைய நாறு அவனி அக்னியும்பாங்க, அந்த அக்னியாலே செய்யப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம் நம்ம கிராமத்துல இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செய்யற ஒவ்வொரு வருஷமும் சாணத்தை பூச்சி காய வச்சிட வேண்டியது, காய வச்சுட்டு இதுக்குள்ள நெல்லை கொட்டி வச்சிடறோம். இந்த நெல்லை இப்படி கொட்டி தரோம், நெல்லை கொட்டி அப்படி மூடி தச்சு வச்சுக்கணும், அப்படி இருக்கும். மறுபடியும் நம்ம கதை வயலுக்கு எப்போ எடுத்து போறோமோ அப்ப எடுத்து போறோம். அதுக்கு ஒரு வழி இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் பண்ணி வச்சிடறோம். இதே வந்து விதை சேமிப்புல முக்கிய பங்களிக்குது. இதை நம்ம சில வீட்டுல நெல் அவங்க வீட்டுக்கு தேவை நெல்லை கூட பாதுகாத்து கூட நெல்லையே வச்சுக்குவாங்க, விதையும் சேமிச்சு வச்சிருந்தது. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, தொம்பை அப்படிங்கிறான். தொம்பை தொம்பை இப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சொல்லுவாங்க, தொம்பை மாதிரி இருக்கான், அதிகமா சாப்பிட்டா தொம்பன்னு சொல்றோம் சொல்லுவாங்க. அது மாதிரி தொம்பை வயிறு பெருசா இருக்கிறதா தொம்பன்னு சொல்றாங்க. இது பேர் தொம்பை. இது வந்துங்க, சரி, நெல் சேமிப்பு கலன். சரிங்க, இது வந்து பத்தாயம்னு இங்க நம்ம சொல்றது. இது மரத்தினால செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது விவசாயிகள் வந்து அவங்களுடைய நெல்லு அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நெல்லை வந்து இதுல கொட்டி வச்சுக்குவாங்க. சரி, இது 2-3 வருஷம் ஆனாலும் இது நெல் எதுவும் கெட்டு போறதில்ல. சரி, இதை என்ன போடும்போது என்ன செய்வாங்கன்னா, நெல்லை கூட்டும் போத நொச்சி ஆரதோட வேம்பு பொங்க இந்த மாதிரி இலைய காய வச்சு அதோட சேர்த்து நெல்லை போட்டுருவாங்க. நெல்லை போட்டுச்சுனால எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் அந்த நெல் வீணா போகாம வச்சுக்கோ, அதை சாப்பாடுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அதை விவசாயிகள் வந்து அவங்களோட வீட்டு நெல்லை கூட பாதுகாக்கிறதுக்கு
இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நம்மளுடைய முன்னோர்களுக்கு கடைபிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மேலே ஓப்பன்றவங்களுக்கு சரி அதை தொடர்ந்து கொட்டிடுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் போய் கீழே குறிஞ்சி இந்த பக்கம் இது பண்ணால் இதில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தேவைக்கு எப்போ ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எப்போ தேவை எடுத்துக்கலாம். எப்பயுமே விவசாயிகள்ட்ட வந்து நெல் எப்பயுமே வீட்டில் இருக்கும். சரி ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு நிலைமை விவசாயிகளோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா சரி ஒரு அவசர தேவைக்கு ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு வேணும்னு ஒரு கிலோ அரிசி வேணா கூட நீ கடையில் வாங்குற நிலமையில விவசாயிருக்கேன். நெல் என்பது விவசாயிகளை விட்டு வெகு தூரம் விலைக்கு போயிட்டு அதனால தான் நெல்லை பாதுகாக்கணும்னு நம்ம நிலையை காப்போம்னு சொல்கிறேன். இப்போ இந்த கிரியேட் அமைப்பு நம்முடைய நுகர்வோருக்கு சில செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கு. நுகர்வோர் வந்து சில அறியாமையில் இருக்கிறாங்கிறத நாங்கள் பார்க்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சாதாரண படிப்பு படித்த மேல்தட்டு மக்களும் சரி கீழ்த்தட்டு மக்களும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த உணவு விஷயத்தில் கொஞ்சம் மோசமான நிலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ என்ன நம்முடைய மகளிர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அரிசி வந்து பல பலன்னு இருக்கணும், அந்த அரிசி உடனே வேகணும், அது மல்லிகைப்பூ போல இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த மகளிர் வந்து அவங்களோட அரிசியை பார்த்தா முகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட இப்போ மகளிர்லாம் வந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு இன்றைக்கி ஏற்படுத்திட்டுங்கிற உதாரணத்தை பார்த்தோம்னா இந்த பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை ரக சன்ன ரக அரிசியெல்லாம் என்ன செஞ்சுன்னா மிகப்பெரிய இன்றைக்கி பல்வேறு வியாதிகள் இன்றைக்கி விடுபட்டு இன்றைக்கி சாப்பிட்ற உணவு பூராமே உண்மையிலே அது உணவே அல்ல, அதில் உள்ள சத்தை பூரா தீட்டிட்டு நல்லா பாலிஷ் செஞ்சுட்டு வெறும் சக்கையை இன்றைக்கி வந்து தின்றுட்டு இருக்கோம். அந்த சக்கையத்தினுடைய காரணத்தினால இன்றைக்கி நீரழிவு நோய் சக்கரை நோய் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப பேருக்கு என்னென்ன தெரியாமல் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஏதாவது அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படி ஏதாவது சப்பாத்தி சாப்பிட்ருக்காங்க. அது அல்ல, மூணு நேருமே சக்கரை வியாதி உள்ளவங்க அரிசியை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பெல்லாம் அரிசியில் இருக்குது. அது என்னென்னு சொல்லினா நம்மளுடைய பாரம்பரிய நெல்லுடைய சிகப்பரிசி. சிகப்பரிசியினுடைய மகத்துவம்னு சொன்னால் நிறைய விஷயத்த நம்மகிட்ட சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து இந்த அரிசியினுடைய இதை வந்து பாலி சேர்த்திட்டாமல் இந்த சிகப்பரிசி எடுத்து சமைச்சு சாப்பிடும்போது இன்றைக்கி இப்போ தீட்டப்பட்ட பாலி செய்யப்பட்ட அரிசி நீங்கள் ரெண்டு கிலோ வடிக்கணும்னா இந்த சிவப்பரிசியில் ஒரு கிலோ வடித்தா போதும். ஏன்னா அதே போல் இந்த வெள்ளரிசி இருக்க தீட்டப்பட்ட அரிசி எவ்வளோ சொத்தை போட்டாலும் வாங்கிக்கிட்டே இருக்கும் வயிறு. ஆனால் அந்த சிவப்பரிசி சொல்கிறோமே பாரம்பரிய அரிசி ஒரு அளவு வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிட்டு திருப்தி வந்துடும். ஏன்னா எனர்ஜி கூடாது சத்து கூடாது அதனால் தான் அதை வந்து குறைச்சி சாப்பிடணும்னு போகணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி அந்த அரிசியை வந்து இன்றைக்கி அதில் நிறையா மகத்துவம் இருக்குது. ஒரு உதாரணம் பாருங்களேன், இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னென்னா அந்த அரிசியை வடித்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்து காலையில் நீங்கள் நைட்டு தண்ணி ஊற்றிச்சிட்டு காலையில் அந்த ஆகாரத்தை எடுத்து 48 நாளைக்கு அந்த ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு மண்டலம் செய்ய முடியாத எந்த காரியமும் செய்ய முடியும். 80 இளைஞர் வயசானவர் வந்து 30 இளைஞரை ஓட்டப்பந்தத்தை எப்படி ஓட சொன்னால் ஓட முடியுமோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து அந்த மாப்பிள்ளை சம்பா நீராரம் செய்யும். அதுதான் என்ன சொல்ற பேரே சொல்லுவாங்க அந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு பேர் ஏன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய புஸ்தகத்துலாம் பல கால புஸ்தகத்துலாம் இப்போ இருக்குது. இப்போ தான் பார்க்க முடியாத வாய்ப்பு இருந்துச்சு. அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா இன்றைக்கி வந்து ஒரு வரதட்சணையை வச்சு இன்றைக்கி பொண்ணு கொடுக்குறாங்க. நிறைய மகளை போட்டால் பொண்ணு எடுக்கிறான் பொண்ணு கொடுக்குறாங்க. ஆனால் பொண்ணை கொடுக்குறவங்க அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் எவ்வளோ வைக்க போடுறதுக்கு எவ்வளோ மாடு இருக்குது அவன் தான் பழகிறான் அவன் தான் வசதிக்காரங்கன்னு பார்த்துருக்காங்க. அதை விட ஒரு 100 என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த மாப்பிள்ளை சம்பாவோட வரலாறு புதுக்கோட்டை மாவட்டம் தான். இன்றைக்கும் போனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த விஷயத்தை பார்க்கலாம். அங்கே வந்து மணமகனுக்கு பொண்ணு வேணும் பொண்ணு வீட்டுக்கு போனால் முதல் என்னன்னா பரிசோதனை சோதனை பண்ணுவாங்க. என்ன சோதனை கேட்டால் ஒரு இளவட்ட கல்லுன்னு ஒரு கல் வச்சுருவாங்களோ ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த கல்லை அப்படியே தூக்கி ஒரு ஜம்பனாக ஒரு கையில் தூக்கி பின்பக்கத்தில் தூக்கி போடுறது மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணணும், தூக்கி போடணும். அப்படி ஒரு தூக்கி போட்டாருன்னா நம்ம மாப்பிள்ளை தலைமை சாரி இவருக்கு நம்ம பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க. அப்படி அந்த கல்லை தூக்கணும்னா 48 மாப்பிள்ளை ஜம்பனோட நீராகாரத்தை அந்த இளைஞர் அறிஞ்சிட்டாருன்னா எப்படிப்பட்ட வேலையும் எப்படிப்பட்ட கல்லையும் தூக்கி வீச முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அந்த மாப்பிள்ளை சம்பளம் இருக்குது. அதெல்லாம் அந்த மாப்பிள்ளை சம்பளம் அது பேரே வந்திருக்கு. அது இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டம் தான் அந்த உற்பத்தியாக இருக்க காலமாக இன்றைக்கி அந்த நெல் வந்து விவசாயி அந்த அரிசி இன்றைக்கி சிறப்பரிசியாக இருக்குது. இன்றைக்கி மருத்துவமனைக்கு போல இந்த அரிசியை கேட்குறாங்க. இன்றைக்கி அதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா கிலோ 80 அரிசி 70 வந்துருச்சாரு. அந்த வேகமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம விவசாயிகள்லாம் அந்த பரவாயில்ல கொடுத்து இன்றைக்கி நல்லா உற்பத்தி பண்ணுறோம். இது ஒரு பக்கம். அப்போ வந்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய வேளாண் பல்கலைக்கழகத்துலேயே வந்து ஒரு TK9 சொல்லிட்டு ஒரு நெல்லை கிராஸ் பண்ணி எடுத்துக்காங்க. அது யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சது தான். அது வந்து சிகப்பரிசி. அந்த சிகப்பரிசியை நம்ம தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிலாம் புத்திசாலித்தனமாக என்ன சொல்லுவாங்கன்னா இது கேரளா மக்களுக்காக சாகுபடி பண்ணுறதுன்னு சொல்லி கேரளா மக்களுக்காக உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஏன் கேரளா மக்கள் அதை விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அந்த அரிசியில் தான் சத்தே இருக்குது. அதுதான் அந்த சாப்பிட்டா வலுவாக நம்ம இருக்க முடியுது. இன்றைக்கி அந்த அரிசியை உணவை தொடர்ந்து சாப்பிட்டாலே அறிவு கூர்மை அறிவு அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். அதனால் நம்ம என்ன சொன்னால்
நெல்லை கொள்முதல் வந்து அரசாங்கத்தில் இந்த டீக்கன் நெல்லை நெல்லாம் கொள்முதல் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. நம்ம சிவாரசு பண்ணல, ஒரு நேரத்தில் உற்பத்தி பண்ணால் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ஆண்டும் சரி இன்றைக்கி தமிழ்நாடு அரசுகிட்ட போராடி இந்த டீக்கன் நெல் விவசாயி வந்து கேரளாவுக்காக உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் கேரளாவோட தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அரிசி போகணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி கொள்முதல் பண்ண சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் மூலமாக உற்பத்தி பண்ணி நெல்லாக்கி ரேஷன் கடைக்கு இந்த அரிசி வந்துட்டு அந்த அரிசி தான். இப்போ நாங்கள் என்ன கேம்ப் பண்ணுது, நம்ம கிரியேட்டில் என்ன சொல்கிறோன்னா, இந்த சிகப்பரிசியை வாங்க ரேஷன் கடை, அதை நம்ம கேட்டு வாங்க, சிகப்பரிசி தான் சத்து கூட அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிலைப்பாடு, ஒரு இடத்துல சிகப்பரிசின்னு வேணாம்னு சொன்ன மக்கள் கூட இன்றைக்கி சிகப்பரிசி வாங்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை இந்த சிகப்பரிசி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ரகத்தையும் சொல்லும்போது நம்ம திருவாரூர் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஜீரக சம்பான்னு இருக்குது. ஜீரக சம்பாவில் 3 ஜீரக சம்பா இருக்குது. ஜீரக சம்பா, வாசன ஜீரக சம்பா, சிகப்பு ஜீரக சம்பா அப்படின்னு 3 ஜீரக சம்பா இருக்குது. இந்த வாசன ஜீரக சம்பாவை நம்ம திருவாரூரில் தியாகராஜர் கோயிலுக்கு இந்த மார்கழி மாதம் உற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் காலைல திருப்பூஜி நெய்வேத்தியத்துக்கு இந்த ஜீரக சம்பாவில் தான் சாதம் பிரசாதமே போட்டிருக்காங்க. இன்னைக்கும் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் இருக்கு, அவங்க கொடுத்த புஸ்தகத்தில் இருக்கு. இவ்வளோ ஒரு பெரிய பெருமைக்குரிய இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த நெல்லுக்கு வந்து இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு அதை ஜீரக சம்பாவை இந்த கோயிலுக்கு இன்னைக்கு பிரசாதி கொடுக்க சொல்லி ஒருத்தர் பணத்தை அனுப்பி கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு ரகமும் இப்படி இந்த வசதி வரும். இப்போ நம்ம அந்த வயலில் நிற்கிற அந்த வயலில் இருந்து பார்க்குற அந்த இருக்க இது வந்து ஜீரக சம்பா. சரி, இந்த ஜீரக சம்பால வாசன ஜீரக சம்பா. சரி சரி, இது வந்து கிட்டத்தட்ட வந்து 130 நாளில் மகசூல் வரக்கூடிய நெல். சரி, இந்த ஜீரக சம்பா வந்துங்க, சரி, இதை நான் ஒத்தனாசில் இப்போ நட்டுருக்கோம். சரி, நல்லாவே மகசூலும் நல்லா வருது. சரி, அதிகபட்சமாக இதில் வந்து ரொம்ப அதிகபட்சமாக வந்து ஏக்கருக்கு ஒரு 26 மூட்டை 27 மூட்டைக்கு மேலே வராது. அதிகபட்சம் அதுதான் வளர வரும். சரி சரி, ஒரு மாவுக்கு 9 மூட்டை ஏக்கருக்கு 27 மூட்டைக்கு மேலே வராது. சரி, ஏன்னா நெல் அவ்வளோ நைஸாக இருக்கிறதுனால அவ்வளோ அதுக்கு மேலே வராது. என்ன மாதிரி வளம் கொடுத்தா நம்ம பண்ணையை பொறுத்தளவுக்கு எல்லாம் பாரம்பரிய விதத்தில் போடுறோம். சரி, என்ன கொடுத்தாலும் அவ்வளோதான் இதில். சரி சரி, ஆனால் இதில் என்ன மகத்துவம்னா இருக்கிற பாரம்பரிய நெல் ரகங்களில் ரொம்ப சன்ன ரகமாக உள்ளது இதுதான், ஜீரக சம்பா தான். சரி சரி, இந்த சம்பா நெல்லை வந்து இப்போ விதைக்கும் போதும் விதைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கிற நேரத்தில் அந்த பக்கம் வந்தீங்கன்னா, சரி, அந்த ஜீரகத்தை எப்படி அம்மியில் வச்சு நுணுக்கினா எப்படி வாசம் வருமோ அந்த மாதிரி கம கம்னு வாசம் வரக்கூடியது. சரி சரி, அதை வச்சே தான் நம்ம வாசன ஜீரகமாக நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். இதுதான் திருவாரூர் கோயில். இதை பார்த்தீங்கன்னா சரி, இன்றைக்கி நிறையா கோயிலில் வந்து சிவன் கோயில் ஆலயங்கள் எல்லாம், சரி, நம்மளுடைய திருவாரூர் தியாகராஜர் கோயிலில், சரி, இந்த ஜீரக சம்பவம் தான் மாரிலி மாசம் 30 நாளைக்கு உற்சவத்து காலையில திருப்பூஜி பூஜைக்கு இதுலதான் நைவேத்தியம் போட்டு இன்னைக்கு சாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு, அதுக்கெல்லாம் ஒரு பாடலே இருக்கு. இதுக்கு அது பாடல் பெற்ற ஒரு நெல் இல்லாங்க. 130 நாள் இதுதான் இன்னைக்கு விவசாயம் ரொம்ப நைஸா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க செய்யலாம். நிறைய பேர் பிரியாணி இது சாப்பாடு சாப்பிடுறாங்க. இது வந்து வரலாறு இதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது, அங்கிருந்து வந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு பூரா எல்லா மாதிரிலும் வருது. என்னன்னா இதை பொறுத்தளவுக்கு ஓரளவு வளரும், மீடியமாக வளரும். சரி, ரொம்ப காற்று அடிச்சுன்னா அப்படி சாயும். சாயும், அப்படி சாஞ்சால் கூட பாருங்கள், இப்போ சாஞ்சிருக்கு. இப்போ வந்து தானே புயல் அடித்து இப்போ சாஞ்சி கிடக்கு. சரி, இந்த சாஞ்சி கிடக்கிறது கூட நம்ம அறுவடைக்கவும் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஒன்று மேலே தான் சாஞ்சி நிற்குமே தவிர மற்ற நேரத்தில் சாயாது. எப்போ சாயின்னு கேட்டால் நெல் முத்தி பழக்க போச்சுன்னா அந்த மாதிரி சாயும், மற்றபடி பாதிப்பு வராது. அது இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்களில் இது பண்ணுங்க. இது வந்து பாரம்பரிய நெல்லையே சன்ன ரகம் வாசனை தரக்கூடியது, சிறப்பு வாய்ந்த ஒரு ரகம் வெள்ளரிசி. வெள்ளரிசி வெள்ளரிசி அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் சும்மா சாதாரண வெண்பொங்கலை போட்டாலே அது ஜீரகம் போட்டு வெண்பொங்கல் நெய் போட்டு பண்ண மாதிரி ஒரு வாடகை வரக்கூடிய வருது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 10,000க்கு மேற்பட்ட பாரம்பரிய நெல்றங்கள்லாம் இருந்தால் நம்ம வரலாறுலாம் பார்க்கணும். வரலாறுல இருக்கு, வரலாறுலாம் சொல்லுது. ஆனால் அந்த வரலாமல் இருந்த ரகங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கும்போது அதிக மகசூல் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கு. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 15 மூட்டை ஒரு 20 மூட்டைக்கு மேலே அந்த நெல்லாம் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம நாட்டில் வந்து ஒரு உணவு தட்டுப்பாடு வந்துருக்கு. அப்போ இந்த உணவு தட்டுப்பாட்டை நம்ம சீரமைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து உணவு இறக்குமதியெல்லாம் பண்ணும்போதுன்னு நினைக்கும்போது வெளிநாட்டிலேருந்து உலகப்போர் நடந்துட்டு இருக்கும்போது அந்த உலகப்போருக்கு தேவையான இடுபொருள்லாம் வெடிமருந்து தான் ரசாயன உரத்தை தயார் பண்ணி அந்த ரசாயனமெல்லாம் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணாங்க. அப்போ அந்த ரசாயன வளம் இறக்குமதி பண்ணும்போது அப்போ நெல்லையும் வந்து நம்முடைய ரகங்கள்லேருந்து எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டிலேருந்து பிலிப்பைன்ஸில் போய் அதை உற்பத்தி பண்ணி அதை கிராஸ் பண்ணி நம்ம ரகம் வந்து வைக்கோல் அதிகம், நெல் அதிகம் அந்த மாதிரிலாம் ஆச்சு. ஆனால் நெல்லை விட வைக்கோல் அதிகம். ஆனால் பிலிப்பைன்ஸ்லேருந்து போயிட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா வைக்கோல் கம்மியாகவும் நெல் கூடவும் வந்துச்சு.
அப்போ வந்த உடனே நம்ம விவசாயிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண விவசாயிகிட்டலாம் கொடுத்தாங்க, வேளாண் பள்ளிகளெல்லாம் கொடுத்து அரசாங்கம் கொடுத்து விவசாயிகள் எல்லாம் பயிர் பண்ணாங்க. அதோட அதுக்கு என்ன சொன்னாங்க, அதுக்கு ரசாயன உரம் தேவைப்படுச்சு அந்த நெல் ரகங்கள்லாம், அதையும் போட்டாங்க. ஆனால் அந்த நிலையில் பாரம்பரியத்துக்கும் இந்த இயற்கைக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே மகசூல் வந்து காமிச்சிச்சு. அப்போ விவசாயம்லாம் ரொம்ப ஆனந்தமாக எல்லாம் சந்தோஷமாக செய்யணும்னு பண்ணாங்க. ஆனால் அன்றைய நிலைமையில் நமக்கு வந்து தேவை இருந்துச்சு, செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, இந்த குள்ள ரகமும் என்ன செய்யலாம், நம்மளோட டெல்டா மாவட்டம் தான் எங்கேயுமே சரி, ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி மழை அதிகம் பெஞ்சிட்டாலும் சரி, ஒரு காற்றடிச்சிட்டாலும் சரி, ஒரு புயல் அடிச்சிட்டாலும் சரி, ஒரு வறட்சியாக வந்தாலும் சரி, அது இயற்கை சீட்டங்களை தாங்கி வளர தெம்பு அந்த நெல்லில் இல்லை, உடனே அழிஞ்சு போயிடுது. ஆனால் நம்மளோட பாரம்பரியம்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு மாதம் ஆனாலும் சரி, பதினஞ்சு நாள் தண்ணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வீண் போகாமல் நம்ம இருந்திருக்கு. அப்போ நம்ம இப்போ என்னென்னா, இவ்வளோ ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி விஷங்களும் தெளிச்சிடலாம் பயனெல்லாம் என்ன நடந்துக்குன்னா, பல்வேறு வியாதிகளை நம்ம உருவாக்கிட்டு, அப்போ அதுலேருந்து மாறணும்னா நம்முடைய பாரம்பரியத்தை மறுபடியும் கையில் எடுக்கணும். அப்போ பாரம்பரிய நெல் வந்து இப்போ கொஞ்சம் தானே மகசூல் வரும், இந்தளவுக்கு வர முடியாத, இயற்கை விவசாயம் வராத அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இன்னொரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை விவசாயம்னா ஆடு வேணும், மாடு வேணும், அந்தளவுக்கு மாடு நம்மள்கிட்ட இல்லை, மாடு இல்லாமல் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சில முன் வைக்கிறாங்க. இயற்கை விவசாயம்னா அந்த மாட்டை கருத்து இல்லை. இன்றைக்கி நம்முடைய இயற்கை விவசாயம் பண்ணையிலே அது ஆயுள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பசுமாடு இருந்தால் நம்மள்கிட்ட 32 ஏக்கருக்கு தேவையான இடுபோல் ஒரு வருஷத்தில் தயாரிக்க முடியும். நம்ம மாட்டிலேருந்து பார்க்குறது பாலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாட்டினுடைய பாலை விட அதிகமான செலவு உள்ள வருமானம் வரக்கூடியது இந்த சாணமும் கோமியங்கிற அந்த மதிப்பை வந்து நம்ம இப்போ தான் புரிய வந்திருக்கோம். அப்போ அது மாதிரி நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயம் செய்ய முடியுங்கிற விஷயத்தை சொல்கிறோம். அப்போ பாரம்பரிய நெல்னு சொல்லும்போது நிறைய ரகங்கள்லாம் இன்றைக்கி வந்து மறுபடியும் நம்ம மீட்டெடுத்து இன்றைக்கி மகசூல் அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டோம். இன்றைக்கி அதிக மகசூல் எடுத்ததுனால தான் இன்றைக்கி விவசாயம் வந்து மறுபடியும் இன்னும் ஆர்வமாக வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோ நெல்லுக்கு எங்கே கன்னியாகுமரி எங்கே இருக்குது அங்கேருந்து வர்றாங்க, கோயம்புத்தூர் எங்கே இருக்குது அங்கேருந்து வர்றாங்க, இன்னும் சொன்னால் திருவாரூர் மெட்ராஸ் திருவள்ளுவர் மாவட்டம் இங்கேருந்து எல்லா விவசாயம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இதோட குணாதிசத்தை கண்டதுனால இன்றைக்கி விவசாயம் வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம பண்ணையில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60 நாள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம பண்ணையில் 60 நாள் வயசுலேருந்து 180 நாள் வரல உள்ள நெல், இன்னும் கூட போனால் 200 நாளில் ஒட்டடையாக கூட இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நெல் இந்த விளை விஷயத்தில் ஊடு பயிர்னு சொல்கிறோம். இந்த பூங்கார் நெல்னு ஒரு 180 நாள் 180 நாளில் ஒட்டடையாக இருக்குது. ரெண்டையும் கலந்து பதிச்சோம்னா ஒரு மகசூல் 2 மகசூல் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதில் அது இன்றைக்கி விவசாயம். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ மாப்பிள்ளை 60ஆம் குரூரில் ஆரம்பித்து பூங்காறு, கருங்குருவா, ஒட்டடையாக, குடவாள, குழியடித்தா, இப்படி நிறைய நெல், அதாவது அந்தந்த பகுதிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துனா குழி அடித்தான், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு நிலம்னா குடவாள, இப்படி ஒவ்வொரு நிலையும் நம்ம வச்சுருக்கோம். நம்மாழ்வாரோட வழியை வந்து பின்பற்றி இயற்கை விவசாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின நபர்களில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து நெல் ஜெயராமன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம கூட இல்லைனாலும் அவர் செய்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா பல மாற்றங்களை வந்து கொண்டுட்டு வந்திருக்கு. ஸோ இவரோட செயல்பாடுகளை பாராட்டி இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பிலிப்பைன்ஸ் கூட இவருக்கு நிறைய அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழக அரசு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஐயாவோட பெயரை வந்து வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கட்டாக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட செயல்பாடுகளை பாராட்டி நிறைய விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ரகமுமே பார்த்தீங்கன்னா வந்து நெல் ஜெயராமன் ஐயாவோட அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் இந்த ரகங்களை வந்து வாங்கிட்டு வந்து சாகுபடி செய்யணும்னு நினச்சிங்கன்னா சாகுபடி செய்யலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெர்ம் பிளாசம் கலெக்டர் இன் இந்தியா வந்து நம்ம நெல் ஜெயராமன் ஐயா. ஸோ அவருடைய அந்த வழியை வந்து நம்ம எல்லாருமே வந்து பின்பற்றுவோம்.